நண்பர்களுக்கு வணக்கம் உலகின் உண்மையான நம்பர் ஒன் பணக்காரர்கள் தொடரின் பதினான்காவது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பகுதியோட தலைப்பு பார்த்த உடனே நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருக்கலாம் என்ன தங்கத்தை கட்டுப்படுத்தும் ரோச்செயல்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க தங்கத்துக்கும் ரோச்செயல்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும் தங்கம் நமக்கு நல்லா தெரியும் ரோச்செயல்களை சுத்தமாக தெரியாது இது ரெண்டும் எப்படி அணைச்சி பேச முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கலாம் இந்த சந்தேகத்தை ரொம்ப எளிமையான ஒரு பதில் மூலமாக என்னால் போக்கிட முடியும் இன்னைக்கு தங்கத்தோட விலை தினசரி நிர்ணயிக்கப்படுது இல்லையா இந்த முறையை உலகத்துக்கு முதன் முதலாக அறிமுகப்படுத்தியவர்களே ரோச்சைல்டுகள் தான் ரோச்சைல்டுகள் தங்க விலை நிர்ணயத்தை ஏன் வந்து தொடங்கி வச்சாங்க அதன் மூலமாக அவங்க தங்கம் விலையை எப்படி கட்டுப்படுத்தினாங்க கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க வாங்க இந்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்கலாம் தங்கத்துக்கும் ரோட்களுக்கும் நடுவுல என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல தங்கத்தினுடைய விலை தொடக்க காலங்களில் எப்படி நிர்ணயம் செய்யப்பட்டது இன்னைக்கு எப்படி நிர்ணயம் செய்யப்படுது அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தங்கத்தோட விலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தினசரி காலையில பதினோரு மணிக்கும் தினசரி மாலை ஏழு மணிக்கும் அப்படின்னு ரெண்டு முறை வந்து நிர்ணயம் செய்யப்படுது சர்வதேச அளவில் பார்க்க போனோம் அப்படின்னா லண்டனில் இருக்கக்கூடிய லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் அதாவது எல்பிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு தினசரி காலையில் பத்தரை மணிக்கும் மதியானம் ஒரு மூன்று மணிக்கும்னு ரெண்டு முறை வந்து தங்கத்தினுடைய விலையை நிர்ணயம் செய்கிறாங்க இப்படி இந்த எல்பிஎம்ஏ அமைப்பு நிர்ணயம் செய்யக்கூடிய விலையை அடிப்படையாக வச்சு தான் இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகள்லையும் விலை நிர்ணயம் அப்படிங்கிறது செய்யப்படுது இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எல்பிஎம்ஏங்கிற அமைப்பு லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டாலும் அவங்க தினசரி தங்கத்தினுடைய விலையை டாலர்கள்ல தான் அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா லண்டனுடைய நாணயம்ங்கிறது பவுண்டு அமெரிக்காவினுடைய நாணயம் தான் டாலர் இருந்தாலும் கூட அவங்க தங்கத்துடைய விலையை அமெரிக்க டாலர்ல தான் அறிவிக்கிறாங்க உலகம் முழுக்க கச்சா எண்ணெய் வர்த்தகம் அப்படிங்கிறது டாலரை அடிப்படையாக கொண்டுதான் நடைபெறுது அதனாலதான் டாலருங்கிற நோட்டு வந்து எல்லா நாடுகளுக்குமே தேவைப்படுது அதே மாதிரி உலகம் முழுக்க தங்க வர்த்தகம் அப்படிங்கிறதும் டாலரை அடிப்படையாக கொண்டுதான் நடைபெறுது இதன் மூலமாகவும் டாலர் நிலை பெற வைக்கப்படுது உலகத்திலேயே மிக அதிகமாக தங்கத்தை வாங்கி குவிக்கக்கூடிய ரெண்டு நாடுகள் வந்து இந்தியாவும் சீனாவும் அப்படி இருந்தாலும் கூட இந்தியர்களில் மிக பெரும்பாலானவர்களுக்கு வந்து தங்கத்தினுடைய விலை இந்தியாவில் எப்படி நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிறதே தெரியாது இந்தியாவுல தங்கத்தின் விலை அப்படிங்கிறது எல்பிஎம்ஏ வெளியிற தங்கத்தின் விலை அடிப்படையாக தான் தீர்மானிக்கப்படுது இருந்தாலும் கூட எல்பிஎம்ஏ சொல்ற விலைக்கும் இந்தியாவுல தங்கம் விக்கிற விலைக்கு நடுவுல ஒரு பெரிய வேறுபாடு காணப்படும் அதாவது அவங்க சொல்ற விலை ரொம்ப குறைச்சலா இருக்கும் இந்தியாவில் தங்கம் விலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனா முதல்ல சொல்ற அந்த விலை அந்த விலை டாலர்ல இருக்கும் அதை அப்படியே ரூபாய்க்கு மாத்துவாங்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அன்னைக்கு நல்ல நிலைமையில இருந்தா நம்ம தப்பிச்சோம் தங்கத்தினுடைய விலை அதிகரிக்காது ஒருவேளை டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சு இருந்தது அப்படின்னா தங்கத்தின் விலையில அது எதிரொலிக்கும் இந்த வீழ்ச்சிக்கு நிகரான தொகையையும் நம்ம கூடுதலா தர மாதிரி இருக்கும் அதற்கடுத்து கோல்டு பிரீமியம் அப்படின்னு ஒரு தொகை அது வந்து தங்கத்தினுடைய விலை மதிப்புல ஒரு ரெண்டரை மூன்றரை சதவீதம் அவங்க பிடிச்சிக்கிறாங்க என்னடா கோல்டு பிரீமியம் அப்படின்னு பார்க்க போனா இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தங்கம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க இல்லைங்களா அந்த தங்கத்தை தங்க நாணயங்களாகவோ நகைகளாகவோ தங்க கட்டிகளாகவோ மாத்தி தரணுமா அப்படி மாத்தி தர்றதுக்கான ஒரு செய்கூலியாக தான் இந்த கோல்டு பிரீமியம் அப்படிங்கிற தொகையை அவங்க வசூலிக்கிறாங்க எங்களுக்காக நீங்க வந்து நாணயமாவெல்லாம் பண்ண வேணாம் நகையாலாம் பண்ண வேணாம் அது எந்த வடிவத்துல இருக்கோ அதே வடிவத்திலே கொடுங்க அப்படின்னு ஒரு வியாபாரியால கேட்டு வாங்க முடியுமா முடியாதா முடியும் இருந்தாலும் கூட கேட்டதுக்கு அப்புறம் அப்பதான் சுட சுட தோசை ஊத்துற மாதிரி தங்கத்தை வந்து அவங்க மாத்தி தர்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த கோல்டு பிரீமியம் அப்படிங்கிற ஒரு மோசடி இங்க நிகழ்த்தப்படுது இப்படி ரூபாய்க்கு மாற்றப்பட்ட தங்கத்தினுடைய மதிப்பு அதோட கோல்டு பிரீமியம் இது ரெண்டையும் சேர்த்து அது கூட அந்த தங்கத்தினுடைய ஒட்டுமொத்த விலையில பத்து சதவீதத்தை வந்து இந்தியாவினுடைய இறக்குமதி வரியா சேர்த்துப்பாங்க அதையும் சேர்த்துதான் தங்கத்தினுடைய விலை இந்தியாவில கணக்கிடப்படுது இதற்கு பிறகு இந்தியாவுக்கு அந்த தங்கம் இருக்கு இல்லைங்களா அந்த தங்கத்தை பாதுகாக்கிற செலவு அதை இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போற செலவு அதை பகிர்ந்து கொடுக்கற செலவு அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து ஆக்ட்ராய் கட்டணம் அப்படின்னு ஒரு கட்டணத்தை அவங்க விதிக்கிறாங்க இந்த ஆக்ட்ராய் கட்டணத்தை நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா எட்டு கிராம் தங்கத்துக்கு இவங்க போடுற அந்த ஆக்ராய கட்டணத்துல நூறு கிலோ எடை இருக்கிற ஒரு பொருளை நாம காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரிக்கு பத்து முறை வந்து கூரியர்ல அனுப்பிடலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய தொகையை இவங்க ஆக்ராய் கட்டணம் அப்படிங்கிற பேர்ல விதிக்கிறாங்க இந்த தொகைகளோட தங்கத்தை விற்கிற அந்த கடைகாரருக்கான மூன்று சதவீதம் லாபத்தையும் அவங்க சேர்த்துக்கிறாங்க இதெல்லாம் இல்லாம கடைக்கு போய் நீங்க தங்கம் வாங்குறப்போ நாலுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் சேதாரம் அப்படின்னு ஒரு தொகையை அவங்க புடிச்சுக்கிறாங்க இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அறிவியல் ரீதியா தங்கம்ங்கிறது ஒரு உலோகம் அது வந்து ஒரு கருங்கல்லோ மரமோ கிடையாது இப்ப தங்கத்திலேருந்து ஒரு துகளை எடுக்கிறப்போ அந்த துகள நம்ம மறுசுழற்சிக்கு பயன்படுத்த முடியும் எல்லாம் நம்ம தங்க நகைகளை வாங்கினோம்னா அந்த நகை செய்யறப்போ வெளியே வந்து அந்த தங்கத்தை சேதாரம்னு சொல்லி ஒரு கவர்ல போட்டு நம்ம கிட்டே அதாவது நாலு சதவீதம் சேதாரம் அப்படின்னு பில்லுல இருக்குன்னா நாலு சதவீதம் தங்க துகள்கள் வந்து இந்த கவர்ல இருக்கும் இதுக்கு பேர் தான் சேதாரம் ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா தங்க நகையை வந்து உருவாக்குறப்போ இவ்வளவு சதவீதம் தங்கம் வந்து வீணாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி இருக்குன்னா எங்க வீட்டுல வந்து கர்ப்பமா அந்த பாத்திரம் செத்து போயிடுச்சு அப்படின்னு ஒரு முல்லா கதை வரும்ல அந்த மாதிரி ஒரு கதை தான் இந்த கதையை நம்பி நம்ம நான்கு இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் தொகைய சேதாரம்னு தனியா கொடுக்குறோம் இது போக கல் வைத்த நகைகளை வாங்குறப்போ அந்த கல்லோட எடைக்கும் நம்ம தங்க விலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அது இல்லாம தங்க நகைகளுக்குள்ள இரும்பை வச்சு எடை ஏற்றக்கூடியது இருக்கு இது இல்லாம தங்க நகையில பயன்படுத்துகிற அந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அந்த பேஸ்ட்ல ரொம்ப எடை அதிகமான பேஸ்ட்டை பயன்படுத்தி தங்க நகையோட எடையை அதிகரிக்க செய்யக்கூடிய மோசடி இருக்கு இது இல்லாம நம்ம வாங்க போற இருபத்தி ரெண்டு கேரட் நகைக்கு பதிலாக பதினெட்டு பத்தொம்போது இருபது கேரட் நகைகளை கொடுத்து தங்கத்தோட தரத்தை குறைச்சி அதன் மூலமா செய்யக்கூடிய மோசடிகள்லாம் இருக்கு இந்த மோசடிகள் எல்லாம் போக நம்ம ஒரு நகையை அதுக்குன்னு அதுக்கு மூணு சதவீதம் கட்டுறோம் இவ்வளவு மோசடிகள் காரணமாக ஒரு நகையினுடைய உண்மையான விலைக்கும் நம்ம கையில வாங்குற விலைக்கும் நடுவுல நாற்பது சதவீதத்தில இருந்து நூறு சதவீதம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி காணப்படுது அதாவது நூறு ரூபாய் மதிப்புள்ள ஒரு தங்க நகைய இந்தியர்கள் நூத்தி நாற்பது ரூபாயில இருந்து இரநூறு ரூபாய் வரையும் கொடுத்து தான் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கோம் இங்கே நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா ஒரு பொருளை நம்ம இறக்குமதி பண்றப்போ அதிக எண்ணிக்கையில் இறக்குமதி பண்ணா அதனுடைய இறக்குமதி கட்டணம்ங்கிறது குறையும் உதாரணமா ஒரு கட்டில வந்து நம்ம இறக்குமதி பண்றப்போ அந்த கட்டிலுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் இறக்குமதி கட்டணம் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு நூறு கட்டில் வாங்குறோம் இரநூறு கட்டில் வாங்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு கட்டிலுக்குமான அந்த இறக்குமதி கட்டணத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு கழிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த நிறுவனமே நமக்கு விலையை குறைச்சு கொடுப்பாங்க இது உலகம் முழுக்க நடக்கிறது ஆனா இப்போ தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இறக்குமதி கட்டணம் மாதிரியான விஷயங்கள்லாம் ஒவ்வொரு கிராமுக்கும் கணக்கு போடுறாங்க என்னமோ நம்ம வந்து தங்க நகை வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நகை கடைக்காரங்க அப்போதான் அமெரிக்காவுக்கு பேசி நமக்கு தேவைப்படுற ஒரே ஒரு நகைக்காக தனியாக விமானம் பிடிச்சி அதன் மூலமா அந்த நகை வர்ற மாதிரி தங்கத்தின் மீதான இந்த அனைத்து வகை கட்டணங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக அதன் மீது பொருத்தப்பட்டு இதுக்கெல்லாம் போக வரக்கூடிய அந்த பைனல் பிரைஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த முழுமையான விலை இருக்குல்ல அந்த தான் நமக்கு தினசரி இந்தியாவில் அறிவிக்கிறாங்க அதாவது இந்த கடைக்காரனுடைய மூன்று சதவீதம் லாபம்ங்கிறதும் அவங்க அறிவிக்கிற விலைக்கு உள்ளேயே இருக்கு உலகத்துல வேற எந்த பொருளுக்குமே இந்த மாதிரி ஒரு விலை நிர்ணயம் செய்யப்படுறது கிடையாது ஒருவேளை ஒரு தங்க நகை கடைக்காரர் எந்த தங்கத்தையுமே இறக்குமதி பண்ணாம கையிருப்புல இருக்கக்கூடிய நகையை மட்டும்தான் விற்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அவருக்கும் அந்த பத்து சதவீதம் இறக்குமதி வரிக்கான காசு அந்த ஆக்ட்ராய் கட்டணம் அது இல்லாம அந்த பிரீமியம் ரேட்டு இது எல்லாமே வந்து விதிக்கப்பட்டு தான் அந்த கட்டணம் இருக்கும் இதன் மூலமாக அந்த நகை கடைக்காரருக்கு கூடுதலா ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தங்க நகை தொடர்பான இவ்வளவு மோசடிகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்க போனா தினசரி விலை நிர்ணயம் அப்படிங்கிற இந்த முறை தங்க நகையை பொறுத்த வரைக்கும் காலம் காலமாகவே தினசரிதான் விலை நிர்ணயம் செய்யப்படுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அது வந்து பெரிய பொய் ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா உலக வரலாறுல பதினைந்தாம் தான் தங்கத்தினுடைய விலை வந்து ரொம்ப உச்சத்துல இருந்தது ஏன்னா உலகத்துல அப்ப தங்கமே இல்லை கிட்ட எல்லாம் தங்கமே இல்லை அமெரிக்கானு ஒரு கண்டம் கண்டுபிடிக்கப்படல நிறைய தங்க சுரங்கங்களே அப்ப கண்டுபிடிக்கப்படல பதினாறாம் நூற்றாண்டுல என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய புதிய தங்க சுரங்கங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டன தங்கத்துக்காக நிறைய போர்கள் நடந்தது தங்கத்தின் பெயரால் நிறைய மக்கள் படுகொலையும் செய்யப்பட்டாங்க இதன் காரணமாக ஐரோப்பிய நாடுகள்ல தங்கம் வந்து ரொம்ப அதிகமா அதிகரிச்சது அப்போ ஒரு பொருளோட அளவு அதிகரிக்கிறப்போ அதனுடைய விலை வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில பதினைந்தாம் நூற்றாண்டுல தங்கத்துக்கு என்ன விலை இருந்ததோ அதுல இருபத்தைந்து சதவீதம் விலைதான் பதினாறாம் நூற்றாண்டுல தங்கத்துக்கு இருந்தது தங்கத்தினுடைய விலை வரலாற்றில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது அதற்கு பிறகு பதினாறாவது நூற்றாண்டா இருக்கட்டும் பதினேழாவது நூற்றாண்டா இருக்கட்டும் தங்கத்தோட விலை எப்பயாவதுதான் பெரிய அளவுல ஒரு மாற்றமே கண்டது ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழாவது ஆண்டுல ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்ச மிகப்பெரிய அறிவியல் மேதையான சார் ஐசக் நியூட்டன் லண்டன் தங்க சாலையினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இருபத்தி எட்டு புள்ளி மூணு கிராம் தங்கத்தினுடைய விலை நானூத்தி இருபத்தி அஞ்சு பவுண்ட் அப்படின்னு நிர்ணயிச்சு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அந்த அறிவிப்பை வெளியிட்டவர் சார் ஐசக் நியூட்டன்னால ஐரோப்பிய நாடுகள் வந்து அந்த விலை அப்படியே நம்பினாங்க இதன் காரணமாக அடுத்த இரண்டு நூற்றாண்டுகளுக்கு தங்கத்தினுடைய விலையில பெரிய மாற்றம் எதுவுமே ஏற்படல இத்தனைக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு ஆரம்பிச்சு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு வரைக்கும் நெப்போலியனோட படைகள் வந்து ஐரோப்பா முழுக்க நிறைய போர்களில் ஈடுபட்டாங்க இதன் மூலமாக ஐரோப்பாவிலேயே நிறைய பதற்றமான சூழ்நிலை எல்லாம் வந்தது ஆனா இந்த சூழ்நிலைகள்ல கூட தங்கத்தினுடைய மதிப்பு சில இடங்கள்ல லேசா கூடிச்சு சில இடங்கள்ல லேசா குறைஞ்சிச்சு அப்படி இருந்ததே தவிர தங்கத்தினுடைய விலையில பெரிய மாற்றம் அப்படின்னு ஒண்ணு இரநூறு ஆண்டுகளில் நிகழவே இல்லை தங்கத்தினுடைய வரலாறு பார்க்க போனோம் அப்படின்னா பெரும்பாலான காலகட்டங்களில் அதனுடைய விலைங்கிறது நிரந்தரமா தான் இருந்திருக்குது பெரிய மாற்றங்கள்லாம் இருந்ததே கிடையாது அப்படி இருக்கப்போ இப்பெல்லாம் தங்கத்தினுடைய விலை ஒவ்வொரு நாளும் ரெண்டு முறை மாறுதே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இதன் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் ரூச்சைல்டுகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு ரூச்சைல்டுகள் வேறு சில தங்க நகை வியாபாரிகளோட சேர்ந்து முதன்முறையாக இன்னைக்கு இதுதாங்க தங்கத்தினுடைய விலை அப்படின்னு லண்டன்ல இருந்து அறிவிச்சாங்க அப்படி அறிவிச்ச அந்த நாள்ல ஆரம்பிச்சுதான் ஒவ்வொரு நாளும் தங்கத்தினுடைய விலையை முடிவு செய்கிறது அப்படிங்கிற ஒரு முறையே இந்த உலகத்துல தோன்றுச்சு அதுக்கு முன்னாடி தங்கத்தினுடைய விலை அப்படின்னு நிர்ணயிக்கப்படவில்லை அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது ஆண்டுல தங்கத்தினுடைய விலையை ரெண்டு முறை நிர்ணயம் செய்யணும் காலையில ஒரு விலை இரவு ஒரு விலை அப்படிங்கிற புதிய நிர்ணய முறையும் ரூச்செல்லிகள் தலைமையிலான அந்த தங்க விலை நிர்ணயக்குழு தான் அந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது லண்டன்ல ரூச்செல்லு முதலீட்டு வங்கிக்கு ஒரு தலைமை நிலையம் இருந்தது ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்பதாவது ஆண்டுல கட்டியிருந்தாங்க அதுக்கு நியூ கோர்ட் அப்படின்னு பேரு அந்த தலைமை நிலையத்துல வச்சுதான் இந்த தங்க விலை குழு வந்து தங்க விலையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அறிவிக்க ஆரம்பிச்சாங்க இந்த தங்க விலை நிர்ணயக்குழுக்கு ரூச்செல்லு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் தலைவர்களாக இருந்தாங்க இது வந்து அப்ப மட்டும் கிடையாது கடந்த ரெண்டாயிரத்தி நான்காவது ஆண்டு வரைக்கும் இந்த தங்க விலை நிர்ணய குழுவுக்கு ரூச்செல் குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி நாலாவது ஆண்டுல நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகளும் வந்ததுனால இந்த தங்க விலை நிர்ணய குழுவின் தலைவர் அப்படிங்கிற பதவியை அவங்க முதல் தடவையா ராஜினாமா பண்றாங்க பார்க்லே வங்கி அப்படிங்கிற வங்கி வந்து அந்த பதவிக்கு உடனே வந்துடுறாங்க வந்த பின்னாடி ரெண்டாயிரத்தி நான்காவது ஆண்டுல இருந்து அந்த வங்கியின் தலைமையான குழு வந்து தங்க விலையை நிர்ணயிச்சிட்டு இருந்தாங்க ஆனாலும் கூட விலை நிர்ணயம் நடக்கக்கூடிய இடமா அந்த நியூ கோர்ட்டுங்கிற அதே பழைய பில்டிங் தான் இருந்தது அதாவது ரூச்சேலு குடும்பத்தினருக்கு சொந்தமான அந்த கட்டிடத்தில் இருந்து தான் அந்த விலை நிர்ணயம் அப்படிங்கறது நடந்துகிட்டு இருந்தது இந்த விலை நிர்ணயத்தை யார் மேற்பார்வை செஞ்சாங்க அப்படின்னு பார்க்க போனா ரூச்சேலு குடும்பத்தினரால ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தாவது ஆண்டுலேருந்து கட்டுப்படுத்தப்பட்டு வந்த பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுங்கிற அந்த வங்கி தான் இதை மேற்பார்வை செய்யக்கூடிய வேலையும் பார்த்தது அதாவது விலை நிர்ணயம் பண்றதும் அவங்க மேற்பார்வை பண்றதும் அவங்க ரெண்டாயிரத்தி நான்காவது ஆண்டிலேயே தங்க விலை நிர்ணய குழுவின் தலைவர் பதவியிலேருந்து ரூச்சிலைகளை விலகிட்டாலும் கூட அவங்க கட்டுறதுலாம் தங்க விலை நிர்ணயம் நடக்குதுங்கிறதுனால அவங்களால அதை முழுக்க பார்க்க முடிஞ்சது இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டுல வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்து அந்த பார்க்லே வங்கி மேல வந்தது அதாவது தங்கத்தினுடைய விலையை மதிப்பீடு செஞ்சு நிர்ணயிக்கிறதுல பெரிய மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அந்த பொருளாதார குற்றப்பிரிவுக்கு போயிட்டு அதன் மூலமா வந்து அவங்க ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்தாங்க பார்க்லே வங்கி இந்த குற்றச்சாட்டின் காரணமாக இருபத்தி ஆறு மில்லியன் பவுண்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தொகையை அபராதமா செலுத்தினாங்க செலுத்துறதுக்கு அப்புறமா தான் ரூச்செயல்களோட கட்டிடத்திலேயே நம்ம இருக்கிறது தப்பு அப்படின்னு உணர்ந்து ரூச்செயல்களோட கட்டிடத்தை காலி பண்ணிட்டு புதிய கட்டிடத்துக்கு இந்த குழுவே மாறுச்சு எளிமையா வரக்கூடிய கேள்வி பார்க்லே அப்படிங்கிற ஒரு வங்கி ஒரு பத்து ஆண்டுகளாக தங்கத்தோட விலையை நிர்ணயம் பண்றப்பையே அவங்களால மோசடி பண்ண முடியுது அப்படின்னா ரோஜைல்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏறத்தால ஒரு நூற்றாண்டா தங்கத்தினுடைய விலை நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த உரிமையை வச்சிருக்காங்க அப்போ அவங்க மோசடியே செய்யலையா தான் இங்க எழக்கூடிய மிக முக்கியமான கேள்வியா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டுக்கு பிறகு தங்க விலை நிர்ணயத்துல வந்து ஒரு வெளிப்படை தன்மை வேணும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது அதற்காக ஐசிஇ அப்படின்னு ஒரு மென்பொருளை அவங்க உருவாக்கினாங்க இந்த ஐசிஇனுடைய விரிவாக்கம் வந்து இன்டர் காண்டினென்டல் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது இந்த மென்பொருள் மூலமாக உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய இந்த எல்பிஎம்இ அமைப்பினுடைய உறுப்பினர்கள் வந்து தங்கம் விலை நிர்ணயத்தில் பங்கேற்கிறாங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தினசரி காலையில ஒரு பத்தரை மணிக்கு இந்த எல்பிஎம்இ அமைப்போட தலைவர் வந்து தங்கத்துக்கு வந்து ஒரு தோராயமான விலையை தெரிவிப்பார் அதாவது ஒரு அவுன்ஸ் தங்கத்தினுடைய விலை இவ்வளவுதான் அப்படின்னு தெரிவிப்பாரு தெரிவித்த உடனேயே இந்த ஒட்டுமொத்த உறுப்பினர்கள்ல எல்லாருமே வந்து வாக்களிப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலைவர் சொன்ன அந்த விலைக்கு விக்க தயாரா இருக்கிறவங்க மொத்தம் நாங்க இவ்வளவு தங்கத்தை விக்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க வாங்க தயாரா இருக்கிறவங்க நாங்க இவ்வளவு தங்கத்தை வாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி கிடைக்கக்கூடிய இந்த ரெண்டு மதிப்பையும் பாக்குறப்போ விக்கிரேன்னு சொன்ன தங்கத்தோட அளவும் வாங்கிக்கிறேன்னு சொன்ன தங்கத்தினுடைய அளவும் சரியா இருந்ததுன்னா தலைவர் வந்து தோராயமா ஒரு விலை சொன்னார் இல்லைங்களா அதுதான் விலை ஒரு வேலை விக்கிரேன்னு சொன்ன தங்கத்துக்கும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்ன தங்கத்துக்கும் நடுவுல ஒரு பத்தாயிரம் மவுன்ஸ்ங்கிற அளவுக்கு ஒரு இடைவெளி இருந்தாலும் கூட அதுதான் இன்னைக்கு விலை ஏன்னா அந்த இடைவெளிங்கிறது சாதாரணமான இடைவெளி தான் ஒருவேளை பத்தாயிரம் மவுன்ஸ் இடைவெளியை விட அதிகமான இடைவெளி இருந்தது அப்படின்னா வாங்கிக்கிறேன்னு சொன்னவங்க அதிகமா இருக்காங்களா அல்லது விற்கிறேன்னு சொன்னவங்க அதிகமா இருக்காங்களா அப்படின்னு பாப்பாங்க இப்ப நிறைய வந்து அந்த விலைக்கு தான் விரும்புறாங்க அப்படின்னா அந்த விலை நல்ல விலை அதிகமான விலைன்னு அர்த்தம் உடனே அந்த விலையை குறைச்சி புது விலையை சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு வேலை அப்புறம் புது விலை கணக்கெடுப்பு அப்படின்னு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுதான் தங்கத்தினுடைய விலை வந்து தினசரி நிர்ணயம் செய்யப்படுது இந்த ஏல முறையை வெளியில இருந்து வெளிப்படையான முறை அதனால இந்த ஏழமுறைக்குள்ள ரூச்சேலிகள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால ரொம்ப வெளிப்படையா தான் தங்கத்தினுடைய தினசரி நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஏல முறையிலயும் உள்ள ஒரு சூது இருக்கு என்னன்னு பார்க்க போனா இந்த ஏல முறையில ஒரு பதினஞ்சு பேர் வந்து நிரந்தர உறுப்பினர்கள் அப்படிங்கிற தகுதியில பங்கேற்கிறாங்க இந்த பதினஞ்சு பேருக்கு மட்டும்தான் அன்னைக்கு வந்து தங்கத்தினுடைய விலையை நிர்ணயம் பண்ணாங்க இல்லைங்களா அப்போ ரெண்டு பேருனுடைய ஏலத்துக்கும் நடுவில் எவ்வளவு வித்தியாசம் இருந்தது ஒருவேளை ஆயிரம் பவுண்டு வித்தியாசம் இருந்ததா ரெண்டாயிரம் பவுண்டு வித்தியாசம் இருந்ததான்ட்டு அந்த வித்தியாசம் பற்றின தகவல் இந்த அடிப்படை உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் போய் கிடைக்கும் அது இல்லாம இந்த எல்பிஎம்ஏ அமைப்பினுடைய முழு ரெக்கார்டும் அவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுடைய பல்வேறு சிறப்பு சலுகைகளும் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த சலுகைகளை பெறக்கூடிய இந்த பதினஞ்சு பேர் யாரு அப்படின்னு பார்க்க போனா இந்த பதினஞ்சு பேர்ல மிக பெரும்பாலானவர்கள் வந்து வங்கி சேவை நிறுவனங்களாகத்தான் இருக்கிறார்கள் வங்கி சேவை நிறுவனத்துக்கு எதுக்கு வந்து தங்க விலை நிர்ணயத்துல வேலை தங்க விலை நிர்ணயம்ங்கிறது தங்கத்தை வாங்குறவங்க தங்க விலையோட சம்பந்தப்பட்ட கடகாரங்க மட்டும் தானே பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் ரோச்ச இல்லுகள் இந்த அமைப்பை உருவாக்குறப்பயே வங்கியாளர்களுக்கு தான் ஒரு பெரிய இடத்தை கொடுத்துருக்காங்க அதன் காரணம் வங்கிகள் மூலமாகத்தான் அவங்களால எதையுமே கட்டுப்படுத்த முடியும் தான் நாங்க மொத்தம் தங்கம் விலை நிர்ணயம்ங்கிறது வெளியில இருந்து பார்க்க ரொம்ப வெளிப்படையா இருந்தாலும் கூட இதுவும் பெரும்பாலான ரோச்சேலி பினாமிகளின் மூலமாகத்தான் தினசரி நடைபெறுகிறது ஆக தினமும் தங்கத்தோட விலை ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறது எல்லாமே இவங்களுக்கு தான் முதல்ல தெரியும் ஒருவேளை இவங்களுக்கு காசு நிறைய வேணும்னு வச்சுக்கோங்களேன் உடனே அன்னைக்கு வந்து தங்கத்தினுடைய விலையை அதிகரிக்க வச்சு கையில இருக்க தங்கத்தெல்லாம் வித்துருவாங்க திருப்பி தங்கத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அன்னைக்கு தங்கத்தோட விலையை குறைச்சி அதன் மூலமா தங்கத்தை வாங்கிட முடியும் ரொம்ப எளிமையான விளையாட்டுல இப்படி ஒரு மிகப்பெரிய மோசடியை ரோச்செல்லி குடும்பத்தினர் பண்ணிட்டு இருக்காங்க ஆக தினமும் தங்கம் விலை ஏறுறது இறங்குறது எல்லாமே இவங்க கையில தான் இருக்கு உலகத்தின் ஒட்டுமொத்த தங்க சந்தையையும் இவங்க தான் கட்டுப்படுத்துறாங்க இருந்தாலும் கூட இவங்க பெரிய பணக்காரங்கள்லாம் கிடையாது அதாவது நம்மூர் வழக்குல சொல்லணும் அப்படின்னா இவங்க கை நிறைய தேனை அள்ளுவாங்க ஆனா புரங்கையே நக்கவே மாட்டாங்க அவ்வளவு நல்லவங்க தான் அந்த ரூச்செல்லிகள் ஆனா அதுல எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா கேட்கிற கேள்வி என்னன்னா ரோச்செல்லிகள் வந்து பங்கு சந்தையை எப்படி கட்டுப்படுத்தினாங்கன்னு நீங்க சொன்னீங்க